வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் வாழ்விட்டு 22 பேர் வைத்தியசாலையில். ஞானசார திருடின் வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வலுக்கும் கச்சதீவு விவகாரம், ஜீவன் தொண்டமான் பதிலடி. ஜனாதிபதி தேர்தல் இல்லை என்றால் நாடு இருள்மயமாகும், ரிசார்ட் பதியூன் கருத்து. அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான கப்பலில் இலங்கையர்கள், வெளியாகியுள்ள தகவல். திருகோணமலை தமிழர்களுக்கும் தொழில் வாய்ப்புகள் வேண்டும், மனோ வலியுறுத்து. பாடசாலை மாணவிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது, அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் இரண்டு வன்முறை கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் 22 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 22 பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தாக்குதலுக்கு இலக்காகி காயங்களுடன் திடீரென 22 பேர் வைத்தியசாலையில் குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டமையால் வைத்தியர்கள் நெருக்கடியில் எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய உதவிக்காக வந்தவர்கள் வைத்தியசாலையினுள் மோதல் போக்குடன் காணப்பட்டதாகவும் மோதலில் ஈடுபடவும் முயன்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எனினும் காயமடைந்த 22 பேரில் சிலர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 4 வருடம் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகடாத்த ஞானசார தேரனின் பிணையில் விடுவிக்க கோரிய கோரிக்கை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குறித்த தீர்ப்பானது இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபான்கையால் வழங்கப்பட்டுள்ளது. பிரதிவாதி ஞானசார தேர் தற்போது விதிக்கப்பட்டுள்ள 4 வருட சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்திருப்பதால் அவரை பிணையில் விடுவிக்குமாறு கோரி அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றில் இந்த பிணை கோரிக்கையை சமர்ப்பித்திருந்தனர். இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட கலகொட அத்து ஞானசார தேரருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கச்சதீவை இந்தியா திருப்பித் தருமாறு கோரிக்கை விடுத்ததால் அதற்கு இலங்கை வெளியுறவுத்துறை தகுந்த பதில் அளிக்கும் என தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கச்சதீவு விவகாரம் தற்போது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதோடு இது இந்தியா மக்களை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் கச்சதீவு விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் அரசை கடுமையாக சாடி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஜீவன் தொண்டமான் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். அத்துடன் கச்சதீவு விவகாரம் குறித்து இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலையும் இந்தியா வழங்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கச்சதீவு தற்போது இலங்கையின் கட்டுப்பாட்டிலே இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எந்த மாற்றங்களையும் செய்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் பதியூன் தெரிவித்துள்ளார். மன்னார் முசாலி பகுதியில் நேற்று மாலை விவசாயிகளுக்கு இலவச விதைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தல் வந்தே தீரும், அதற்கு முன்னர் ஜனாதிபதி விரும்பினால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை வைக்கலாம். அவ்வாறு இல்லையென்றால் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபரில் நடந்தே தீரும். இல்லையென்றால் எதிர்காலத்தில் இந்த நாடு இருள்மயமாகிவிடும். அது மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் நமது நாட்டை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தில் வீழ்ந்து உலகத்தில் 50 மில்லியன் அளவில் கடன் செலுத்த வேண்டிய நாடாக இருக்கின்ற எமது நாட்டில் ஜனநாயக ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுகின்ற விடயம் தொடர்பில் எந்த ஒரு கேள்வியும் எழுந்தாலோ அல்லது வேறு சாட்டுக்களை சொல்வதோ முடியாத விடயமாகிவிட்டது. தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை அதே கூட்டணியுடன் பயணித்து வருகின்றோம். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போது எமது கட்சியின் உயர்ப்பிடம் தேர்தலில் இருந்த வேட்பாளரையும் தெரிவு செய்வது என்பது தொடர்பில் இறுதி முடிவெடுக்கும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பால்மோடிர் பால விபத்தில் சிக்கிய கப்பலில் உள்ள ஊழியர்களில் இலங்கையர் ஒருவரும் இருப்பதாக பணியாளர்களின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கப்பல் குறித்த இடத்திலேயே நின்ற நிலையில் அதன் 21 பணியாளர்களும் கப்பலிலேயே இருக்கின்றார்கள் என அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். அவர்களுக்குள் 20 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் இலங்கையைச் சேர்ந்தவர் எனவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது கப்பலை பரிமாறுவதிலும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை மற்றும் அமெரிக்க கடலோர புலன் ஆய்வாளர்களுடன் ஒத்துழைப்பதிலும் குறித்த இலங்கையர் மும்முரமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவழி பால்டிமோர் பாலக்கா பகுதியில் இருந்து குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள கப்பல்களுக்கான தற்காலிக மாற்று வழியை அமெரிக்க கடலோர போலீசார் திறந்துள்ளனர். கடந்த வாரம் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் 6 தொழிலாளர்கள் இந்த விபத்தில் மூழ்கியிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
திருகோணமலை புல்மோட்டை கனிம மணல் கூட்டுத்தாபன தொழிற்சாலையில் தொழில் வாய்ப்புகள் திருகோணமலை தமிழர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பாத்ரனவிடம் தனிப்பட்ட ரீதியில் இந்த வேண்டுகோளை அவர் முன்வைத்திருக்கின்றார். புல்மோட்டை கனிம மணல் கூட்டுத்தாபன தொழில் வாய்ப்புகள் தென்னிலங்கையில் வாசிகளுக்கும் தொடர்ச்சியாக வழங்கப்படுவதாக திருகோணமலை தமிழர் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனிடம் முறைப்பாடுகள் செய்திருந்தனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பாத்ரனவை நாடாளுமன்றத்தில் இடைமறித்து இது தொடர்பில் தெரிவித்திருக்கின்றார். இதன்போது மனோ கணேசன் கூறிய விடயங்களை கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பாத்ரன அமைதியாக செவிமடுத்துள்ளதுடன் மேலதிக விவரங்களை பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறித்த விவரங்களை வழங்குவதாக மனோ கணேசன் உறுதியளித்துள்ளார். பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டர் நாப்கின் வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது. இலங்கையில் மொத்த மாணவர் சனத்தொகை சுமார் 4 மில்லியன் எனவும் அதில் வயதிற்கு வந்த மாணவர்கள் சுமார் 1.2 மில்லியன் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த மாணவிகளில் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகள், பின்தங்கிய கிராமப்புற பாடசாலைகள், தனிமைப்படுத்தப்பட பாடசாலைகள், தோட்ட பாடசாலைகள் மற்றும் வறுமையில் உள்ள நகர்ப்புற பாடசாலைகளில் படிக்கும் மாணவர்களுக்கே இவ்வாறு இலவச சுகாதார சானிட்டரி நாப்கின்கள் வழங்க திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி 80,000 மாணவிகளுக்கு இம்மாதம் முதல் ஆண்டுதோறும் இலவச சுகாதார சானிட்டரி நாப்கின்கள் வழங்க திட்டத்தை செயற்படுத்துவதற்காக கல்வி அமைச்சரின் முன்மொழிவுகள் இவ்வாறு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.